Hi friends, in the video number, ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நியூ GitHub ரெபாசிட்டரியில் அந்த ப்ராஜெக்டை நம்ம கமிட் பண்ணி புஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு GitHub ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு புதுசா நியூ GitHub ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ண போகிறேன். நியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, நான் வந்து நியூ ரெப்போ GitHub ரெப்போ அப்படின்னு கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே நியூ டெமோ GitHub ரெப்போன்னு சொல்லி இது கொடுக்குறேன். ஓகே, ஸோ readme வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிள் ரெப்பாசிட்ரி, GitHub ரெப்பாசிட்ரி இருக்குது. நம்ம புதுசாக வந்து ஒரு GitHub ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ start.spring.io நான் போயிட்டேன். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து புஷ் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஒரு பேக்கேஜ் நேம், அதுக்கப்புறம் ஒரு டெமோ கிட் ப்ராஜெக்ட் சொல்லி இதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இப்போ நான் இந்த டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்டை டெர்மினலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து கிட் இனிட் பண்ண போகிறேன். லைக் ஒரு கிட் ப்ராஜெக்டை புதுசாக நான் வந்து டெர்மினலேருந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டெமோ அப்போ டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ கிட் இனிட், இது எதுக்கு பண்ணணுன்னா, இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஒரு கிட் ப்ராஜெக்ட் நான் வந்து என்னோடய லோக்கல் மிஷினில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லா ஃபைல்ஸையும் நான் வந்து கிட் ரெபாசிட்டரியில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, கிட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கமிட், இது வந்து எல்லாமே கமிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லோக்கலில் தான் வந்து இது கமிட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நியூ டெமோ ரெப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வெறும் கமிட்மெண்ட் பண்ண தான் பண்ண போகிறோம். ஓகே, கமிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லா ஃபைல்ஸும் லோக்கல் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே கமிட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். லோக்கலில் பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்டரியில் இது இருக்கவே இருக்காது. பாருங்கள், இன்னும் வரவே இல்லை ஃபைல்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து லோக்கலில் தான் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிமோட் ரெப்பாசிட்டரியோடைய யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஓகே, யூஆர்எல் எடுத்துக்கிட்டு இங்கே டெர்மினலுக்கு போயிட்டு git remote add origin இந்த ரிமோட் யூஆர்எல்லுடைய லிங்க்கை நான் கொடுத்துறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னோடய லோக்கலாக க்ரியேட் பண்ண இந்த GitHub ப்ராஜெக்டை நான் வந்து ரிமோட் ரெப்பாசிட்ரி, ரிமோட் கிட் ரெப்பாசிட்ரியும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த லோக்கல் மிஷினில் க்ரியேட் பண்ண புது ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டை நான் ரிமோட் GitHub ரெப்பாசிட்ரிக்கு நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து git push minus u origin master force. ஓகே, ஸோ இப்போ நான் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னுடைய லோக்கலாக க்ரியேட் பண்ண நியூ ப்ராஜெக்ட், இந்த நியூ ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து புஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம GitHub ரெப்பாசிட்டரிக்கு போனால் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த நம்ம லோக்கலாக க்ரியேட் பண்ண இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து வச்சுப்பாங்க, 5 minutes ஆகும். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ரீகேப் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெப்பாசிட்டியை நான் க்ரியேட் பண்ணேன் github.com-ல. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு புது GitHub ப்ராஜெக்டை என்னுடைய மேக் மிஷினில் க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கோடெல்லாம் ஆட் பண்ணி கமிட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கோடை என்னுடைய மேக் மிஷின்லேருந்து github.com-க்கு நான் புஷ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் டு க்ரியேட் அ ப்ராஜெக்ட் இன் GitHub ரெப்பாசிட்ரி. ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.